Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாரனுடைய அன்பு வணக்கங்கள். ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு நிறைய இந்த பாமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய கைரேகை சாஸ்திரத்துக்கு இருக்குது. இந்த கைரேகை சாஸ்திரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய இணைப்பு பாலம் இருந்தாலும் நிறைய வேற்றுமைகளும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம்னு சொல்கிறது, அதாவது ஜோதிடம்னா என்னன்னா ஜோதி இடம், வெளிச்சம் இருக்கும் இடத்தை காண்பிப்பதுன்னு ஒரு பொருள். ரெண்டாவது, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய ஜோதிகளான நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் கொண்டு எழுதப்பட்ட ஒரு சாஸ்திரம். அந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் வந்து ராசிகள் போடுறோம், அப்புறம் லக்னம் போடுறோம், அப்புறம் 12 கட்டங்கள் போடுறோம். இதெல்லாம் போட்டு அதில் ஒரு நல்ல ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அது மூலமாக எதிர்கால பலன் சொல்கிறதுன்னு வராகமீரா போன்ற மிகப்பெரிய ஜோதிட நிபுணர்கள் அன்றைக்கி வந்து ஆரியபட்டா அவர்கள்லாம் வந்து கணித்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் பிரமாணப்பூர்வமாக நாங்கள் இன்றைக்கி ஜோசியம் சொல்லிட்டு வரோம். அந்த ஜோதிடம் வந்து மதர் ஆஃப் ஆல் அக்கல்ட் சயின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா விதமான ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கும் தாய் போன்றவள் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம், அதாவது வானியல் சாஸ்திரத்தை கொண்டு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம், எதிர்கால விளக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆனால் பாமிஸ்ட்ரின்னு சொல்கிறது அப்படி இல்லை. பாமிஸ்ட்ரியும் எதிர்காலத்தை சொல்ல முடியும், சொல்கிறாங்க, பலிக்கிறது, அதுவும் பலிக்க முடியும், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஜோதிடத்துக்கு அடுத்தபடியான இடம் இதுக்கு உண்டு. ஜோதிடத்தில் பல அங்கங்கள் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குது. அது முன்னால் பார்த்துருக்கோம், இன்னும் வர இருக்கும் காலங்களில் நிறைய பிரிவுகள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கைரேகைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதை தெளிவு பார்ப்போம். இந்த கைரேகைன்னு சொல்கிறது வந்து ஜோதிடத்தோடு எப்படி வேறுபட்டது மாறுபட்டதுன்னு சொன்னால், ஜோதிடத்தில் ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் பிறந்த உடனே அதுக்கு ஜாதகம் கணிக்கப்பட்டு அதனுடைய எதிர்காலம் பூராவும் நம்ம சரித்திரம் போல் எழுதி தந்துட முடியும். அதனுடைய எதிர்காலம் இந்த மாதிரி இருக்கும், இவ்வளோ ஆயுள் இருக்கும், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும், இப்படிப்பட்ட ஜாதகர்னு சொல்லிட்டு நம்மளால் அது வந்து சாஸ்திரபூர்வமாக அதுக்கு ஒரு சட்டத்திட்டத்தோடு எழுதி தர முடியும். ஆனால் இந்த பாமிஸ்ட்ரியில் அது சாத்தியமில்லை, அதாவது கைரேகை சாஸ்திரம். கைரேகை சாஸ்திரத்தில் என்ன தெரியும்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய மனோபாவங்கள், உங்களுடைய ஆரோக்கிய நிலைகள், உங்களுடைய எண்ண அலைகள், உங்களுடைய அறிவினுடைய தீட்சண்யங்கள், உங்களுடைய நினைப்பாற்றல்கள், உங்களுடைய ஆற்றல் மிகுந்த சக்திகள், எதிர்காலத்தை நோக்கி வீறுநடை போடக்கூடிய ஒரு திறமைகள், உங்களுடைய சந்தர்ப்ப சூழல்கள், அடிப்படை குணாதிசயங்கள், இவை மட்டும்தான் அந்த பாமிஸ்ட்ரியில் தெரியும். அப்போ இதை வச்சுட்டு எப்படி எதிர்காலத்தை சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் வச்சுட்டு எதிர்காலத்தை யூகம் பண்ண முடியும். அந்த யூகம் 90% கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் மாறுபாடு இல்லை. சரி, இந்த பாமிஸ்ட்ரி வந்து எங்கேருந்து வந்தது, இதுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, நமக்கு உடம்புல எத்தனையோ அங்கங்கள் இருக்குது, ஆனால் இந்த கைரேகையை மட்டும் வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோடுகள், அதில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை வச்சுன்னு நீங்கள் ஜோசியம் சொல்கிறீங்க, மற்ற அங்கங்களை ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது நியாயமான கேள்வி. இதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் என்னன்னு சொன்னால், இந்த கைரேகைன்றது என்னன்னா நம்முடைய மைண்டு, அதாவது நம்முடைய மூளைப்பகுதியில் இருக்கக்கூடிய நாளங்கள், அதனுடைய வேலைப்பாடுகள், வேலைத்திறன்கள், அதனால் நமக்குள்ள இன்ஜெனரேட்டர்னு சொல்லுவோம், உருவாக்கப்பட்ட குணாதிசயங்கள், நம்முடைய திறமைகள், நம்முடைய கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியல், இதெல்லாம் வந்து இதில் தெள்ள தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். கையில் வந்து நமக்கு அந்த ரேகைகள் மூலமாகவும் மேடுகள் மூலமாகவும் நம்முடைய மூளையினுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதனுடைய சிந்தனா சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும். அந்த மூளைக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரியும். அதனால் உலகத்தில் எல்லாருமே ஜோதிடர்கள் தான், எல்லாருக்குமே அந்த அறிவு உண்டு. ஆனால் அது வந்து மென்டல் பிளாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, மூளையினுடைய தடைகள்னு இருக்குது. அந்த தடைகள் மூலமாக அது வெளியில் வர்றதில்லை, அதனால் உங்களுக்கு நீங்கள் உணர்றது இல்லை. பட் அந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, மூளைக்குள்ளே இருக்குது. அது உள்ளே இருக்கிறத அந்த கையில் காமிக்கும். அது திறமை வாய்ந்த பாமிஸ்ட்னு சொல்லக்கூடிய கைரேகை நிபுணர்கள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சி உங்களுக்கு தக்க அறிவுரை சொல்ல முடியும். இந்த கைரேகையில் வந்து நமக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தை சொல்கிறது, உங்கள் எதிர்காலத்தை சொல்கிறது, உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறது, உங்கள் குணாதிசயம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது என்னென்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு இந்த பாமிஸ்ட்ரி ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதாவது இதை வந்து பேரா மெடிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம்.
இந்த வைத்திய துறைக்கு அனுசரணியான ஒரு ஏற்புடைய நம்பத்தகுந்தமான ஒரு விஷயம் இந்த கைரேகை. அதுக்கப்புறம் பேரா ஃபாரன்சிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், அவங்களுடைய இந்த கிரிமினல் மைண்டு, நல்ல மைண்டு, அவங்களுக்கு நேர்மையான மனிதரா, தவறான மனிதரா, தவறான சிந்தனை உடையவரா, தவறான செயல் உடையவரா, குற்றம் புரியவரா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கைரேகையில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்முடைய கைரேகையை பதிவு செய்கிறாங்க. நவீன காலத்தில் இது ஜாஸ்தியாக எடுத்து, முன்னால் இந்த கைரேகையெல்லாம் மூடத்தனம் சொல்லிட்டு பேப்பர் பென்சிலை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. இப்போ நவீன காலம் ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சப்போ மறுபடியும் கைரேகைக்கு தான் வந்திருக்காங்க. அதனால் மறுபடியும் கைரேகை தான் மற்ற விஷயங்களை விட நம்புகிறாங்க. அதே மாதிரி கண்ணில் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிக்கும் இந்த கண்ணும் கைரேகையும் உபயோகப்படுறது. மருத்துவர்கள்ட்ட போனாக்கா இந்த கண்ணில் வந்து ரத்த ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கண்ணிலேயே கண்டுபிடிக்க முடியும், அது தனியாக டெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். அந்த காலத்து மருத்துவர்கள்லாம் அதை வச்சுட்டு தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர டெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சதே கிடையாது. அதே மாதிரி இந்த நகத்தை கலரை பார்ப்பாங்க, நகத்தில் இருக்கிற கலரை வச்சுட்டு தான் உங்களுடைய டிசீஸ் ப்ரோன் கண்டிஷன்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் மேலோட்டமான விஷயங்கள். கொஞ்சம் உள்நோக்கமாக நம்ம உள்நோக்கி செல்லும்போது நம்ம கைரேகையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் என்ன இருக்குதுன்னா, இந்த பேராமெடிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கூடிய இந்த வைத்தியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த உடல் உபாதைன்றது என்னென்னா சிந்தா சமம் நாசி சரீர தோஷம்னு பேர். இந்த கவலை மாதிரி உடம்பை உருக்கிற விஷயம் வேறு இல்லைன்னு சொல்லுவாங்க. மனோபலம் ஒருத்தருக்கு இருந்தால் உடம்பு நோயே வராது, மனோபலம் இல்லாததுனால்தான் நோயே வருது. உடலினுடைய பலம் தேவையில்லை, மனோபலம் இருந்தால் எந்த நோயும் வராது. இதுதான் விஞ்ஞானபூர்வமான உண்மை, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அந்த மனோபலம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற ஏனைய எந்த விதமான சாஸ்திரங்களை விட இந்த கைரேகை சாஸ்திரத்தில் நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வீனஸ் மவுண்டன் சொல்லுவாங்க. அந்த கைரேகையில் இந்த பகுதியை வந்து வீனஸ் மவுண்டன் சொல்லுவாங்க. இந்த வீனஸ் மவுண்டன் சொல்கிறது கட்டை விரலுக்கு கீழே இந்த பகுதியை வந்து வீனஸ் மவுண்டன் சொல்கிறோம். இந்த வீனஸ் மவுண்டில் ஹரிசோன்டல் லைன்ஸு பர்பெண்டிகுலர் லைன்ஸுன்னு ரெண்டு ஓடும், அதாவது படுத்த மாதிரி கோடுகள், நிமிந்த மாதிரி கோடுகள் இப்படி இருக்கும். இது அநேகமாக எல்லார் கையிலையும் இருக்கும். அது இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நிமிந்த கோடுகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மென்டல் ஹெல்த்து, நல்ல ஆரோக்கியமான மனநிலை பெற்றவர்கள். அதே ஹரிசோன்டல் லைன் இருந்தால் அவ்வளோக்கு அவ்வளோ நோய்வாய்ப்பட்டவர்கள், பலகீனமானவர்கள், மனதனால் ரொம்ப வந்து குழைகள்னு சொல்லலாம். இது ரெண்டனுடைய கோரிலேஷன், இதனுடைய ரெண்டனுடைய கூட்டுத்தொகை, அதனுடைய ஈவுத்தொகையை வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆரோக்கியம் இருக்கும், ஆயுஸ் இருக்கும்ன்றத சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஆயுஸ் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அடுத்தது என்ன தேவைன்னா அதிர்ஷ்டம் தேவை. அதிர்ஷ்டம் தேவைன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சன் மவுண்ட்னு சொல்லுவோம். இந்த சுண்டு விரலுக்கும் நடுவரலுக்கும் நடுவில் இருக்கிற விரலில் சன் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இந்த ஃபிங்கரை அது கீழே இருக்கிறத சன் மவுண்ட்னு சொல்லுவோம். இந்த சன் மவுண்டில் லைன் வந்து கீழே இறங்கி வரும். அந்த கீழே இறங்கி வர லைன் வந்து உங்களுடைய இருதய ரேகையை தொட்டுத்துன்னா நீங்கள் வெற்றியாளர். அந்த இருதய ரேகையை தாண்டி ரொம்ப தூரம் போச்சுன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஹீரோ, சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தில் இருப்பீங்க, எக்கச்சக்கமாக சம்பாதிப்பீங்க, கோட்டியாசனாக இருப்பீங்க, பெரிய பிஸ்னஸ் தைக்கூனாக இருப்பீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய பகுதி அது சொல்கிறது. சில பேருக்கு இந்த ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது உடல் கூறான விஷயங்கள்லாம் நல்லா ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் மனநிலையில் பாதித்திருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி நவீன காலத்தில் இதுதான் ரொம்ப பெரிய போராட்டமான ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு பகுதியாக இருக்குது. சைக்காட்ரிக்னு சொல்லுவாங்க, மனநிலை பாதிப்புகள், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் அப்படின்வாங்க. அது காமிச்சு கொடுக்கறது ரொம்ப தெளிவாக எல்லா சைக்காட்ரிக் டாக்டரை விட அழகாக காமிச்சு கொடுக்கக்கூடியது இந்த மூன் மவுண்ட்னு சொல்லுவாங்க. மூன் மவுண்ட் எங்கே இருக்குன்னா சுண்டு வரலுக்கு நேர் கீழே இருக்கிறது மூன் மவுண்ட்டு. இந்த சுண்டு வரலுக்கு நேர் கீழே இருக்கிற அந்த மூன் மவுண்ட்டில் உங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிக்கும், மென்டல் ஹெல்த்தை காமிக்கும். இப்படி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, வரைய இருக்க நாட்களில் அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி,